வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்கீங்களா கெருஞ்சி பிஎன்ஷனுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா பிஎஸ்னுடைய சுனாமி ஆஃபர் தான். பேரே கேட்டாவே உங்களுக்கு அதிரும், ஆனால் அந்த ஆஃபருடைய பேரே வந்து உங்களுக்கு சுனாமி ஆஃபர் தான். என்ன அப்படின்னா இது வந்து நம்ம ஜியோவோட கொடுக்கல, அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அப்படி எப்படின்னா 39 GB கொடுக்குறாங்க, 98 ரூபா தான், வெறும் 98 ரூபாய்க்கு 39 GB. ஒரு நாளைக்கு வந்து 1.5 GB நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா வந்து ஜியோவில் மற்ற ஏர்டெல்லில் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து அவங்க கொடுக்கல. இந்த ஆஃபர் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஓல்டு டெலிகம்யூனிகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அதுக்காக வந்து இந்த பிஎஸ்என்எல் வந்து இந்த ஒரு ஆஃபரை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் என்னென்ன அப்படின்னா நீ வந்து ஒன்லி வந்து நீங்கள் வந்து டேட்டா ஸ்மார்ட் தான் யூஸ் பண்ண முடியும், கால் பண்ணுறதோ இல்லை எஸ்எம்எஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி இதில் இல்லை. இந்த ஆஃபருடைய டேட்டா சுனாமி என்ற பேரில் தான் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டுருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம ஜியோவில் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள், 149 ரூபாய்க்கு வந்து ஒரு நாளைக்கு 1.5 GB டேட்டாவும் வரமற்ற கால அழைப்பு தினசரி 100 SMS அது கொடுத்துருந்தாங்க ஜியோவில். அது வந்து 149 ஜியோவில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது அவங்க ஒரு நாளைக்கு 1.5 GB மேலே கொடுத்துருந்தாங்க, 39 GB தான் அதுவும். ஆனால் இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 98 ரூபாய் தான், 39 GB. ஆனால் வந்து கால் ஃப்ரீ இல்லை, எஸ்எம்எஸ் ஃப்ரீ இல்லை. நமக்கு வந்து ஒன்லி நீங்கள் வந்து நெட் மட்டும் யூஸ் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மற்ற யாருமே இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கவே இல்லை. அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன், டேட்டா சுனாமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. இந்த தகவலை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.